ஒன் மினிட் வீடியோஸ் அங்கே அப்படி இருந்தது. இப்போ ஃபுல் சாங் ரிலீஸ் பண்ணாங்க, எப்படி இருக்குது தெரியுமா? ஹாய் நண்பா, பேக் வித் அனதர் வீடியோ. காட்டு பயிலே சாங் பார்த்தீங்கன்னா ஃபுல் லிரிக்கல் வீடியோவை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. இது வந்து நேற்றே ரிலீஸ் பண்ண வேண்டியது. நம்ம ஜி பிரகாஷ் அவர்கள் சொல்லி இந்த ஒன் மினிட் வீடியோ சாங் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஃபுல் சாங்கை ரிலீஸ் ஆகும்னு சொன்னாங்க. எதுக்கு டிலேலாம் தெரியல, ஆனால் சந்தோஷமாக தான் இருந்தது நேற்று அந்த ஒன் மினிட் வீடியோ சாங். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வாடி வாசலோட கேரக்டர்லாம் வந்து லுக்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா காட்டு பயிலே ஃபுல் சாங் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த சாங் வந்து இந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்னா நம்ம ஸ்னேகன் அவருக்கு வந்து மிகப்பெரிய ஒரு நன்றி சொல்லியே ஆகணும். ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஆடுகளத்தில் வந்து நம்ம ஜி பிரகாஷ் அவரோட ஒர்க் பண்ணியிருப்பார். இப்போ இந்த சாங் வந்து செமையாக பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஜி பிரகாஷ் அவர்களோட டியூன்லாம் வந்து சலிக்கவே இல்லைன்னா சொல்லலாம். அந்த ஒன் மினிட் வீடியோ சாங்கை நான் 20 வாட்டி நான் கேட்டுருக்கணும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்தது. அந்த ஒன் மினிட் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக சாங்காகவே இருந்தது. பேக்ரவுண்டில் நம்ம ஜி பிரகாஷ் அவரோட மியூசிக் வந்து நீங்கள் எக்ஸெட்டில் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, பயங்கரமாக இருக்குமே சொல்லலாம். ஃபுல் சாங் இப்போ கேட்டு பார்த்ததில் பார்த்தீங்கன்னா சாங் வந்து உண்மையில் தரமாக இருக்குது. நம்ம சூர்யானாவோட கேரக்டர் வந்து குறிக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம அபூர்ணா பாலமுரளி அவங்களோட கேரக்டரும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்லா மென்ஷன் பண்ணி சூப்பராக எழுதியிருக்காங்க. நம்ம சூர்யானாவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூடான கேரக்டர், நம்ம அபூர்ணாவும் பார்த்தீங்கன்னா ஒரு ரூடான கேரக்டர். அவங்க பார்த்தீங்கன்னா நம்ம சூர்யானாவோட பயங்கரமான ஒரு ரூடான கேரக்டர். நம்ம வியோன் சில்லி அந்த சாங் பார்க்கும்போதே தெரிஞ்சுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாங்கில் வந்து அவங்களே வந்து எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் எப்படி சொல்கிறது கவுத்திடியா அப்படின்ற மாதிரி தான் நம்ம சூர்யனா வந்து வச்சு பாடுறாங்க. உண்மையில் அந்த லிரிக்கல் எல்லாமே அந்த டியூன் எல்லாமே செமையாக சொல்லலாம். பட் நம்ம ஜி பிரகாஷ் அவர்கள் வேறு லெவலில் போட்டிருக்காரு. அசுரனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து கம்பேக் கொடுக்குன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு கம்பேக் தான். இன்னமும் இந்த சாங்லாம் கேட்கும்போது நம்ம ஜி பிரகாஷ் அவர்கள் வந்து நம்ம பழைய ஜி பிரகாஷை வந்து இப்போ பயங்கரமாக பார்த்த மாரி ஃபீல் ஆச்சு. அது மட்டும் இல்லாமல் அபூர்ணா பாலமுரளி வந்து இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக வந்து நிறைய படத்துக்கு வந்து கமிட்டட் ஆவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு அந்த விஷுவல்லே தெரியுது, அந்தளவுக்கு பர்ஃபாமன்ஸும் சரி வேறு லெவலில் பண்ணிட்டாங்க. நம்ம சூர்யனாலாம் சொல்லவே தேவையில்ல, வேறு லெவலில் பண்ணிருக்காரு. அது இல்லாமல் இந்த ஒரு படம் பார்த்தீங்கன்னா பீரியாடிக் ஃபிலிம், கண்டிப்பாக வந்து 4 ஆண்டில் வந்து நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. நீங்கள் அந்த விஷுவலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நம்ம சூர்யனா மேரேஜ் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இந்த ஜாதிக்கெலாம் இடமே கிடையாது. மண்ணுருண்டை சாங்கில் சொன்ன மாதிரி தான் அங்கே எல்லாருமே கலந்துப்பாங்க. அது இல்லாமல் நீங்கள் ரெண்டு சைட்லேருந்து நீங்கள் ஃபோட்டோ பார்க்கணும், பெரியார் ஃபோட்டோ, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காமராஜரா அவர் ஃபோட்டோ வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இது வந்து பீரியாடிக் ஃபிலிம்னால் வந்து இதெல்லாம் காட்டியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த படம் வந்ததுன்னா வேறு லெவலில் இருக்க போகலாம், எந்த ஒரு டவுட்டும் இல்லை. இந்த ஒரு சாங் பார்த்திங்கன்னா நம்ம வியோன் செல்லியும் இந்த சாங் வந்து ரிப்பீட்டடாக வந்து எத்தனை முறை வேணால் கேட்கலாம் போல இருக்குது. மண்ணூரண்டா சாங், மாரா தீம் சாங் எல்லாமே வந்து ரிப்பீட்டடாக கேட்கலாம். இப்போ எக்ஸ்ட்ரா இந்த லிரிக்கல் வீடியோ விட்டுருக்காங்களா, இதை வந்து நம்ம பலமுறை கேட்கலாம் பொழுது. அந்தளவுக்கு வந்து வேறு லெவலில் நம்ம ஜி பிரகாஷ் அவர்கள் சூப்பராக கொடுத்துருக்காருன்னு சொல்லலாம். இன்னும் 2-3 சாங் இருக்குதுன்னு நினைக்கிறேன் சூரர் ரிப்போர்ட்லேருந்து. அதை பற்றி எப்போ அப்டேட் கொடுப்பான்னு தெரில, பொறுமையாக தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். இந்த சாங் கேட்டேன், ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்கள் கேட்டிங்களா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் பல வீடியோவோட சந்திக்கிறேன்.